हेलो स्टूडेंट्स नाम इप्पो नाइन्थ स्टैंडर्ड साइंस दम पाक पोरों नाम पोन क्लास ओड़ कंटिन्यूएशन नाम पाक पोरों इनकी नाम पाक पोरद वंदु क्लासिफिकेशन ऑफ मैटर बेस्ड ऑन कंपोजिशन एस वी नो ऑलरेडी द मैटर इज क्लासिफाइड इंटू प्यूर सब्सटेंस एंड मिक्सचर्स फर्स्ट इन द प्यूर सब्सटेंस एंड मिक्सचर्सना इन्नन पाकरों फ्रॉम द केमिस्ट्री पॉइंट ऑफ व्यू pure substances are those which contains only one kind of particle whereas impure substances contain more than one kind of particle so in the kind of particle pure kind of na adoda thani tanmai nu solvanga for example edavadhu oru chemical eduthukitinga nenchukongle அதுக்கு வந்து பியூராக அதில் எதுவுமே கலப்படமே இல்லாத பியூரான சப்ஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க அது நீ எதாவது கலந்தால் தான் இது வரணும்னு இல்லாமல் அது ஒரு பியூர் அப்படி இப்போது எப்படி சொல்கிறது சுகர் ஒரு ஒரு டிஷ்ஷு ஸ்வீட்டாக இருக்கணும்னா அது நேச்சுரலாகவே இப்போ ஃப்ரூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேச்சுரலே அதில் ஸ்வீட் இருக்குது ஸோ இட் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக பியூர் சப்ஸ்டன்ஸாக என்னன்றதுக்காக அதே மாதிரி அதுக்கும் நம்ம வந்து வீட்டில் செய்கிற புட்டிங் இருக்குல்ல அந்த புட்டிங்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ அது கேசிலாம் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுறோம் அந்த இதை வந்து மிக்ஸ் பண்ணுறோம் சுகர் மிக்ஸ் பண்ணால் ஸ்வீட்டாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறத வந்து பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மிக்சர்னு சொல்லுவாங்க அதாவது ஆர்டிஃபிஷியலாக கிடைக்கிறது மிக்சர் அண்ட் பியூர் சப்ஸ்டன்ஸ்னால் தானாகவே நேச்சுரலாக இருக்கிறது தான் பியூர் சப்ஸ்டன்ஸ் ஸோ இதுதான் வந்து பேர்னா எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி பியூர் சப்ஸ்டன்ஸஸ் அண்ட் மிக்சர்ஸ் ஆர் கன்ஸ்டியூட் ஆஸ் இந்த மிக்சர்ஸை தான் அவங்க இம்பியூர் சப்ஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர்ஸ் ஸோ மிக்சரும் இம்பியூர் சப்ஸ்டன்ஸும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான் யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க இம்பியூர் பியூர் ரைட்டு எனி திங் கிவன் எக்ஸாம்பிள் ஃபார் பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர்ஸ்ன்னு சொன்னீங்கனாலும் நீங்கள் இதுதான் எழுதணும் ஓகே இப்போ வந்து ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம் இப்போ எலமெண்ட்ஸில் வந்து சாலிட் லிக்விட் கேஸோட இது பார்க்குறோம் சாலிட் வந்து சோடியம் லிக்விட் வந்து புரோமீன் கேஸ் வந்து ஹைட்ரஜன் அதே காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சோடியம் குளோரைட் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் கொடுத்துருக்காங்க இது என்னென்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் இங்கே ஆக்சுவலி கொஞ்சம் கிளியராக இருக்கான்னு தெரியல பட் பியூர் சப்ஸ்டன்ஸ் இது இட் இஸ் பியூர் சப்ஸ்டன்ஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் எலமெண்ட்ஸில் என்ன பிரிக்கிறாங்கன்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் ஸோ அப்புறம் வந்து காம்பவுண்ட்ஸ் வந்து மாலிக்யூல்ஸ் அண்ட் அயான்ஸ் ஸோ லெட்டர்ஸ் இப்போ வந்து ஆட்டம்ஸ்னால் என்னென்னா அதுக்கு தான் தனியாக இருக்கும் ஓகேவா இட் ஹேஸ் ஒன்லி ஒன் ஸோ மாலிக்யூல்ஸ் வந்து கொஞ்சம் கலப்படமாகவும் இருக்கும் அதுதான் இங்கே மாலிக்யூல்ஸ் அண்ட் அயான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எலமெண்ட் தான் முதல்ல என்னென்னு கீழே பார்த்துக்கலாம் அண்ட் எலமெண்ட் கண்டெயின்ஸ் ஆட்டம்ஸ் அட் த சேம் கைண்ட் ஒரே தன்மையான ஆட்டம்ஸை தான் வந்து எலமெண்ட் வந்து கண்டெயின் ஆகிருக்கும் இட் கேனாட் பி ஃபர்தர் ப்ரோக்கன் இன்டூ ஸ்மாலர் பீஸ் அதாவது அதை வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாகவும் இல்லை எதுவுமே அது பிரிக்கவே முடியாது அது அவ்வளோதான் அதுக்கு மேலே அது எதுவுமே எக்ஸ்ட்ராக்ட் அதுலேருந்து பண்ணவே முடியாது அதுதான் வந்து சொல்கிறாங்க இட் கேனாட் பி ஃபர்தர் ப்ரோக்கன் இன்டூ ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் பை மேட்டர்ஸ் பை கெமிக்கல் ஏதாவது கெமிக்கலில் ஹீட் பண்ணியோ இல்லை லைட் காட்டியோ இல்லை எலக்ட்ரிசிட்டினாலே எதுனாலையுமே அதிலிருந்து எதுவுமே ஒன்றும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது இட் இஸ் அதாவது கல் மாதிரி அது அது வந்து உன்னால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோதான் அது ஸோ அதனால இது சொல்லியிருக்காங்க எலமெண்ட்ஸ் கம்பைன் கெமிக்கலி டு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ் ஸோ எலமெண்ட்ஸை வந்து கெமிக்கலாக ஏதாவது நம்ம கலந்து வர்றது தான் போய் காம்பவுண்ட்ஸ்னு சொல்கிறாங்க when they are mixed physically they form mixtures so for example எடுத்துக்கோங்க salt water எடுத்துக்கோங்க ரெண்டுமே நீங்க கலக்கும் கையால கலக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குது இது மிக்சர் because it is not அது வந்து பியூர் ஃபார்ம் ஆன் salt water கிடையாது salt water எப்படி வருது சால்ட்டும் தண்ணியும் கலந்தனால தான் அது salt water ஓகேவா so அது பேர் தான் மிக்சர் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே வந்து கொடுத்துருக்கீங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு ஒரு கிராஃப் ஒரு இது ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க இட் இஸ் எலமெண்ட்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து மூணாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து மெட்டல் மெட்டலாய்டு நான் மெட்டல் ஸோ மெட்டல்னால் என்னென்னா காப்பர் குரோமியம் கோல்ட் மெர்க்யூரி இட்ஸ் இட்ஸ் பியூர் மெட்டல் ஓகே அதில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியும் இட்ஸ் பியூர் கோல்டு இஸ் அ பியூர் ஓகே அதே மாதிரி மெட்டலாய்டு மெட்டலாய்டு வந்து என்னென்னா ப்ரான்ஸ் சிலிகான் ஜெர்மேனியம் இந்த மெட்டல்ஸ்க்கும் மெட்டலாய்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டலாய்டு வந்து பார்க்க அப்படியே மெட்டல் மாதிரியே இருக்கும் ஆனால் அது மெட்டல் கிடையாது ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் அயன் சல்ஃபேட்னு ஒரு இருக்குது அது வந்து அயனும் சல்ஃபரையும் கலந்து தான் அயன் சல்ஃபேட்னு வந்திருக்கு பட் நீ அதில் மேக்னெட் எடுத்து அது பக்கத்தில் போனீன்னா அது ஒட்டாது அயன்னா மேக்னெட் ஒட்டும் தானே ஆனால் அது ஒட்டாது ஸோ அது அது பார்க்க மெட்டல் மாதிரி இருக்கும் ஆனால் இட் இஸ் நாட் அ மெட்டல் ஓகே அது பேர் தான் மெட்டலாய்டுன்னு சொல்லணும் நான் மெட்டல் வந்து கார்பன் ஆக்சிஜன் நியான் அண்ட் குளோரின் நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் A compound is made of two or more elements combined in a fixed ratio by mass. So, இது வந்து ரெண்டு எலமெண்ட்டையும் ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் கலந்து வைக்கிறது தான் காம்பவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள்
வாட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் டூ எலிமெண்ட்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அப்போ நம்ம தண்ணி வந்து எதனால இருக்குன்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மூலமா உருவாயிருக்கு. அதே சிம்லர்லி கேன் சுகர், கேன் சுகர் இஸ் மேட் அப் ஆஃப் த்ரீ எலிமெண்ட்ஸ், ஒன் இஸ் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அ காம்பவுண்ட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்லா, ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் ஒரு ஃபார்ம்லா இருக்குது. இப்போ தண்ணி வாட்டர் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், H2O, H2Oனா தண்ணின்னு அர்த்தம். அண்ட் கேன் சுகரோட, அது கேன் சுகர்னா என்னென்னா அது குளூக்கோஸ் ஓகே. நீங்கள் அது கேன் சுகர்னா என்னன்றதெல்லாம் நீங்கள் ஒரு குளூக்கோஸோட ஃபார்முலா தான் அது, C12H22O11. இது வந்து குளூக்கோஸோட ஃபார்முலா, இது நீங்கள் குளூக்கோஸ் எழுதக்கூடாது, கேன் சுகர் தான் நீங்கள் எழுதணும். த ப்ரா பட் ஆனால் இது இது மீனிங் வந்து குளுக்கோஸ் தான் ஓகே. த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ காம்பவுண்ட் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த சப்ஸ்டியூட் எலிமெண்ட். அதை நான் சொன்னல எக்ஸாம்பிள், அதுதான் பாருங்கள், அயன் சல்ஃபேட் டஸ் நாட் ஷோ த ப்ராப்பர்ட்டி நெய்து சல்ஃபர் நார் அயன். அது அயனோட சல்ஃபரும், அது அயனோட கேரக்டர்ஸும் கொடுக்காது, சல்ஃபரும் கொடுக்காது, அது சுத்தமாக இதாகிடும். அதில் மேக்னெட் போட்டினா உனக்கு அதை ஒட்டவே ஒட்டாது ஓகேவா. அதுதான் இதை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட். ஸோ எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸோட கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை பார்க்க போகிறோம். ஒன் ஃபஸ்ட் பாயிண்ட், கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு கைண்ட் ஆஃப் ஆட்டம் தான் நம்ம சொன்னேன். அதே காம்பவுண்ட்ஸ் என்ன இருக்குது, ஒன் ஆர் மோர் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. என் எலிமெண்ட்ஸ் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் காம்பவுண்ட் இஸ் நாட் அ பியூர் சப்ஸ்டன்ஸ், கேனாட் பி ப்ரோக்கன் டவுன் ஃபர்தர். அதில் வந்து திரும்பி நம்மளால் எதுவுமே ஒரு கெமிக்கல் மெத்தட்லேயோ எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. பட் காம்பவுண்டில் அப்படி கிடையாது, கேன் பி ப்ரோக்கன் டவுன் இன்டு ஃபர்தர். நிறைய கெமிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணோம்னா அது நிறைய எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஹேஸ் டெஃபினைட் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதுக்கு வந்து கரெக்டான இது தான் என்னோடய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்குது. அண்ட் இதுவும் வந்து அப்படி தான் இருக்குது, ஹேஸ் டெஃபினைட், இதுக்கும் தனித்தன்மை, இது ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு தனித்தனியாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பியூர் சப்ஸ்டன்ஸ் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னட்டு, மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம் ஆர் மாலிக்யூல். பியூர் சப்ஸ்டன்ஸ்லாம் என்னென்னா அது வெறும் ஒரு குறிப்பிட்ட ஆட்டம் இல்லை மாலிக்யூலால் தான் க்ரியேட் ஆகுது. த ரேஷியோ ஆஃப் த காம்பனண்ட் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து இஸ் ஃபிக்ஸ்டு. இதில் இருக்க ரேஷியோ அந்த காம்பனண்ட்டோட பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் ஃபிக்ஸ்டு. அது ஹேஸ் கேரக்டரிஸ்டிக் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு நிறையா இருக்குது, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எடுத்தோன்னா லைக் பாயிலிங் பாயிண்ட், இவ்வளோ குறிப்பிட்ட பாயிலிங் பாயிண்டில் தான் இந்த கெமிக்கல் வந்து ஹீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த மெல்ட்டிங் பாயிண்ட்னா இதே இந்த குறிப்பிட்ட தான் மெல்ட் பண்ணணுன்றது நிறைய ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஆர் ஃபிக்ஸ்ட் சச் ப்ராப்பர்ட்டி வில் வேரி வித் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த கான்ஸ்டுவன்ட் ப்ரெசன்ட் இன் த மிக்சர் ஓகேவா. இல்லைனா இது வந்து ஃபிக்ஸ்டு, அவ்வளோதான் வச்சுக்கோங்க. பியூர் சப்ஸ்டன்ஸில் உங்களோட பாயிலிங் பாயிண்ட்டு, மெல்டிங் பாயிண்ட்டு, டென்சிட்டி எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இதுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஹேஸ் த சேம் கம்போசிஷன் த்ரூ அவுட், தட் இஸ் இட்ஸ் ஹோமோஜினியஸ் இன் நேச்சர். நேச்சராகவே இதுக்கு வந்து பியூர் தான் ஓகேவா, அது வந்து ஒன்று வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும், அதுதான் ஹோமோஜினியஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு மிக்சர் கண்டெயின் மோர் தென் ஒன் சப்ஸ்டன்ஸ். நான் சொன்ன மாதிரி மிக்சர் கண்டெயின்ஸ் ஒன் தென் மோர் சப்ஸ்டன்ஸ், தீஸ் ஆர் மேட் பை ஃபிசிக்கலி மிக்சிங் டூ எலிமெண்ட்ஸ். அதே தான் ஆர் காம்பவுண்ட்ஸ் இன் எனி ரேண்டம் பொசிஷன். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்ணி உப்பு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு ஹாஃப் கப்பு சால்ட் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி உனக்கு வந்து இது ஃபிக்ஸ்டு, உனக்கு நான் வந்து ஒன் கப்பு தண்ணினா ஒரு கப்பு உப்பு தான் நீ கலக்கணுன்றது வந்து எனக்கு கட்டாயம் கிடையாது, நான் எப்படி வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து கன் பவுடர் கொடுத்துருக்காங்க. கன் பவுடர் இஸ் எ மிக்சர் ஆஃப் சல்ஃபர், பொட்டாசியம் நைட்ரேட் அண்ட் சார்கோல். இது மூணுத்தோட மிக்சர் தான் வந்து கன் பவுடர். ஸோ அது வந்து அவங்க குறிப்பிட்ட இது கிடையாது, அங்கே ரேண்டமாக மிக்ஸ் பண்ணி அதை வைக்கிறது தான் அது. இதேர் இஸ் இண்டிவிஜுவல் ஈச் காம்பவுண்ட் பை இட் செல்ஃப் இஸ் அ பியூர் சப்ஸ்டன்ஸ். தனித்தனி பியூர் சப்ஸ்டன்ஸை தான் வந்து அவங்க கலந்து மிக்சராக யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் அவங்க போய் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் செவரல். நம்ம டெய்லி லைஃப்லேயே நம்ம நிறைய மிக்சர்ஸ் தான் பார்ப்போம். இப்போ நம்ம சாம்பாரில் உப்பு போடுறது தான் அது ஒரு மிக்சர் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய மிக்சர்ஸ் தான் நம்ம வந்து க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த இது பார்த்தோம், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் பார்த்தோம்ல. இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் பார்க்க போகிறோம். த கான்ஸ்டுவன்ஸ் ஆஃப் த மிக்சர் ஆர் லூஸ்லி ஹெல்ட் டுகெதர் வித்தவுட் எனி கெமிக்கல் ஃபோர்ஸ் பிட்வீன் த கான்ஸ்டுவன்ஸ் அண்ட் இன் சச் கேஸ் த இன்கான்ஸ்டன்ட் இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மிக்சர் வந்து மிக்சர்னா என்ன, ரெண்டுமே வந்து கலந்து இருக்கிறது தான் மிக்சர். அதில் நீ எதுவுமே ஒரு கெமிக்கல் ஃபோர்ஸையோ எதுவுமே நீ ஆட் பண்ண தேவையில்லை, அது ஒரு தனித்தன்மையை அது வெளிப்படுத்தி தான் இருக்கும்.
இப்போ உப்பு தண்ணி எடுத்து நினைச்சுக்கோ, ஏன் அது உப்பு கலந்தா அது உப்பு இருக்குன்றது தெரிஞ்சிடும். உன்னை அது லிக்விட் பார்க்கும் போதே தண்ணி கலந்துருக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால உன்னை எக்ஸ்ட்ரா கெமிக்கல் போட்டுட்டு நான் இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? அதான் அந்த கான்ஸ்டுவன்ஸ் ஆஃப் த மிக்சர் ஆர் லூஸ் தி ஹெல்ப் டுகெதர் வித்தவுட் எனி கெமிக்கல் ஃபோர்ஸ். எந்த ஒரு கெமிக்கல் ஃபோர்ஸ் இல்லாமல் பிட்வீன் த கான்ஸ்டுவன்ஸ் அண்ட் இன் சச் கேசஸ் கான்ஸ்டுவன்ட் ரேத இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ் அதோட ரீடைன் அதோட தனித்தன்மையை அது அப்படியே தான் வச்சுருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகே? A mixture can be prepared by mixing the constituent in any proportion. நான் சொன்ன மாதிரி தான், தட் இஸ் மிக்சர் டு நாட் ஹாவ் எனி ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ஆஃப், அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டே கிடையாது. நீ எவ்வளோ வேணால் ஒன்று வந்து தண்ணி அதிகமாக எடுத்துக்கலாம், உப்பு அதிகமாக எடுத்துக்கலாம், எப்படி வேணாம். எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் அதுவே எழுதக்கூடாது. நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலேஷன் ஆஃப் மிக்சர் டஸ் நாட் இன்வால்வ்ஸ் எனி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி. இப்போது தண்ணியும் உப்பும் கலக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீ வந்து சூட் பண்ணி நான் ஹீட்டிங் ப்ராசஸில் தான் வந்து உப்பு கரைக்க முடியும்னு கிடையாது. சும்மா டம்ளர் தண்ணி எடுத்து அதை உப்பு போட்டியா சும்மா வெளியே கலக்கினாலே அது டிசால்வ் ஆகிடும். ஏன்னா அதோட நேச்சுரல் இது வந்து அதுதான். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறாங்க, ஃபார்முலேஷன் ஆஃப் மிக்சரில் வந்து எது மிக்ஸ் பண்ணாலுமே யூ டோன்ட் ஹாவ் நீட் டு பி, எதுக்குமே உனக்கு தேவையே கிடையாது எனக்கு இது வந்து ஹீட்டிங் ப்ராசஸில் தான் ஹீட் பண்ணணும், இது மெல்டிங் பாயிண்ட் இவ்வளோ மெல்டிங் பாயிண்ட் கொண்டு வரணும், அதெல்லாம் உனக்கு கிடையவே கிடையாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மிக்சர்ஸ் டூ நாட் ஹாவ் எனி கேரக்டரிஸ்டிக் சச் அஸ் ப்ராப்பர்ட்டிஸ் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். இதுக்கு தான் நான் சொன்னல, அந்த பியூர் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து குறிப்பிட்ட பாயிலிங் பாயிண்ட் மெல்டிங் பாயிண்ட்லாம் தேவைப்படும், பட் இதில் வந்து அதோட ஆப்போசிட். ஓகேவா? அது பாயிலிங் பாயிண்ட் கிடையாது, மெல்டிங் பாயிண்ட் கிடையாது, ஃபிக்ஸ்டே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தாலும் வந்து ஒரு ப்ரொபோசிஷன் ஆஃப் கான்ஸ்டுவன்ட் ப்ரெசென்ட் இந்த மிக்சர், அப்படிப்பட்ட ஒரு மிக்சர்ஸ் தான் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு. காம்போனன்ட்ஸ் ஆஃப் மிக்சர் கேன் பி செப்பரேட்டட் பை ஃபிசிக்கல் மெத்தட்ஸ். ஃபிசிக்கல் மெத்தட்ஸாலையுமே மிக்சர் வந்து நம்மளால் பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸை கிளியராக படித்தாலே அதோட ஆப்போசிட் தான் உங்களுக்கு மிக்சரில் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கிளியராக படிச்சிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த மிக்சர்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதில் பார்த்தோம், டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த எலமெண்ட் அண்ட் காம்பவுண்டில் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்டில் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மிக்சர்ஸ்க்கும் காம்பவுண்ட்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மிக்சர்ஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, மிக்சர் கேன் பி செப்பரேட்டட் இன்டூ கான்ஸ்டுவன்ஸ் பை ஃபிசிக்கல் ப்ராசஸ், பை ஃபில்ட்ரேஷன், எவாப்ரேஷன், சப்ளிமேஷன், மேக்னட்டி, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸில் மிக்சர்ஸை யூ கேன் ஸ்ப்ளிட், அதை பிரித்து எடுக்கலாம். எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், நம்ம சால்ட் வாட்டரை எப்படி நீங்கள் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் யூ கேன் ரிமூவ் த சால்ட் வாட்டர். ஓகே? அதில் தண்ணி கீழே வந்துடும், ஃபில்டர் பேப்பரில் மேலே வந்து சால்ட் இருந்துடும். ஸோ ஓகே, அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க, நீ ஃபிசிக்கலாகவே யூ கேன் டூ ஃபிசிக்கல் ப்ராசஸ்னாலே உன்னால் வந்து செப்பரேட் பண்ண முடியும் காம்பவுண்ட்ஸை. ஆனால் காம்பவுண்ட் கேனாட் பி செப்பரேட்டட், ஒரு காம்பவுண்டில் வந்து அப்படி செப்பரேட் பண்ண முடியாது, கையாலேயே சும்மா செப்பரேட் பண்ண முடியாது. அதுக்கு நீ வந்து ஏதோ ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணால் தான் அது ரெண்டு இதுவுமே பிரிக்க முடியும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அ மிக்சர் ரீடெயின்ஸ் ஆர் ஷோஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டுவன்ட். இப்போது நீ அந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் ரெண்டுமே பிரிச்சிட்டின்னா, உனக்கு உப்பு எடுத்து வாயில் வச்சு படந்துச்சு பார்த்தேன்னா உனக்கு என்ன இருக்குன்னா உப்பாக தான் இருக்கும். ஏன்னா அதோட தன்மையை வந்து அது வந்து லூஸ் பண்ணல, அதுக்கு அது ப்ராப்பர்ட்டியாக அப்படியே தான் இருக்கும். ஆனால் வந்து காம்பவுண்ட்ஸ் அப்படி கிடையாது, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஒன்று அதை ரெண்டு பிரிச்சுட்டாங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணி அது ரெண்டோட தன்மையும் வந்து வேறுபட்டு போயிடும், அது வந்து ஒத்து ஒன்றாவே இருக்காது, முன்னாடி இருந்த மாதிரியும் எதிர்பார்க்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து, எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் ஆர் லைட் இஸ் நெய்தர் கிவன் அவுட். அது சொன்னோம்ல, நம்ம வந்து இதில் வந்து ஹீட்டிங் ப்ராசஸோ எந்த ஒரு ப்ராசஸும் நம்ம இதில் யூஸ் பண்ண வேண்டிய தேவையே அவசியமே கிடையாது. அண்ட் இதில் வந்து நீ கன்ஃபார்மாக வந்து எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட் ஆர் லைட் இஸ் கிவன் அவுட் அப்சர்வ் டியூரிங் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஒரு காம்பவுண்டை க்ரியேட் பண்ணும் போது உனக்கு அது ஹீட்டிங் மெல்டிங் பாயிண்ட் ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், பட் மிக்சர் பண்ணும் போது அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு எனர்ஜியும் யூஸ் பண்ணல. த காம்போசிஷன் ஆர் ப்ரொபோசிஷன் இஸ் வேரியபிள் இஸ் மிக்சர் டு நாட் ஹாவ் அ டெஃபினிட் ஃபார்முலா. ஸோ எனக்கு வந்து இவ்வளோ தான் போடணும் இவ்வளோ தான் போடணுன்றது எனக்கு டெஃபினட்டாக கிடையாது, ப்ரொபோசிஷனே எனக்கு கிடையாது. அது த காம்போசிஷன் ஆர் ப்ரொபோசிஷன் இன் இஸ் வேரியபிள் இன் அ மிக்சர் டஸ் நாட் ஹாவ் அ டெஃபினட் ஃபார்முலா. இதுக்கு டெஃபினட்டாக ஒரு ஃபார்முலா கிடையாது. அண்ட் த காம்போசிஷன் ஆஃப் அ காம்பவுண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட், அது இவ்வளோ தான் வரும். இப்போ வந்து தண்ணினா அது வந்து எனக்கு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் மிக்ஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், தண்ணி தான் கிடைக்கும், இட் இஸ் ஃபிக்ஸ்ட். அந்த மாதிரி த கான்ஸ்டுவன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் அ ஃபிக்ஸ்டு ரேஷியோ ஆஃப் மாஸ். எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, அது அந்த இவ்வளோ அமௌண்ட் வரும், எனக்கு இவ்வளோ ரெண்டு ஆட் பண்ணான்னா இவ்வளோ அமௌண்ட் வரும், அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு ஃபார்முலா.
அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா மிக்சர் டு நாட் ஹாவ் அ ஃபிக்ஸ்டு பாயிலிங் பாயிண்ட் ஆர் மெல்டிங் பாயிண்ட். அ காம்பவுண்ட் ஹேஸ் அ ஃபிக்ஸ்டு பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட். அதே மிக்சருக்கு வந்து உனக்கு ஒரு பர்ஃபெக்டான பாயிலிங் பாயிண்ட்டு இவ்வளோதான் கரெக்டாக ஃபிக்ஸ்டு கிடையாது. அண்ட் வந்து இது காம்பவுண்ட் வந்து உனக்கு அப்படி அதுக்கு வந்து ஃபிக்ஸ்டு இருக்கணும், ஃபிக்ஸ்டு பாயிலிங் பாயிண்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு மெல்டிங் பாயிண்ட். ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்டபிள் மாதிரி சொல்லணும் புரியணும் அப்படின்னா மிக்சருக்கும் காம்பவுண்டுக்கும், மிக்சருன்றது வந்து என்னென்னா நம்ம வீட்டில் டெய்லியும் ஸ்வீட்டில் சமைப்பாங்கள்ல சாம்பார் ரசம் அந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி உப்பு நமக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு மெத்தட் மாதிரி தான் மிக்சர். காம்பவுண்ட் வந்து அப்படி கிடையாது. அட் இஸ் லைக் பேக்கிங், பேக் பண்ணுற கேக் பேக் பண்ணுற மாதிரி அந்த கேக்கில் கொஞ்சம் கூட உப்பு அதிகமாகவோ இல்லை பேக்கிங் பவுடர் கம்மியாகவோ போட்டிங்கன்னா உனக்கு அந்த கேக் சொதப்பிடும். ஸோ அந்த மாதிரி தான் அது. ஸோ கரெக்டாக நாம வச்சுக்கணுன்னா மிக்சர் வந்து இட்ஸ் லைக் அ டெய்லி பேஸ் ஆஃப் குக்கிங் மாதிரி, அண்ட் வந்து காம்பவுண்ட் வந்து இட்ஸ் லைக் பேக்கிங் மாதிரி. ஸோ இதுதான் வந்து உங்களோட டிஃப்ரென்ஸ். டக்குன்னு புரியறதுக்காக நான் சொன்னேன், இதெல்லாம் இப்போ எழுதி வச்சிடாதீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் தட் வி யூஸ் இன் அவர் டெய்லி லைஃப் ஆர் மிக்சர்ஸ். இன் சம் வி வில் பி ஏபிள் டு சீ த காம்பவுண்ட்ஸ் வித் அவர் நேக்கட் ஐஸ், பட் இன் மோஸ்ட் அதர்ஸ் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆர் நாட் விசிபிள். சிலதை வந்து நம்மளால் பார்க்க முடியும், சில நாள் நம்ம பார்க்க முடியாது, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நான் இதோட கிளாஸ் முடிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு கிளாஸில் வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு நாலு டாபிக் எடுத்திருப்பேன் இம்பார்ட்டண்ட், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ், அப்புறம் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மிக்சர்ஸ் அண்ட் காம்பவுண்ட், அண்ட் டிஃப்ரெண்ட் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த நாலு டாப்பிக்குமே நீங்கள் வந்து படித்து எனக்கு வந்து எழுதி காட்டணும். ஸோ இதுதான் இன்றைக்கியோட உங்களை ஆக்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.